குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம்தோறும் வாங்குவேன் இதயம். கேரளாவில் டூரிஸ்டுகளின் விருப்பமான இடமாக இருப்பவை வயநாட்டின் முண்டக்கை சூரமலை பகுதிகள். வயநாட்டின் முண்டக்கை சூரமலை பகுதிகள் இயற்கை அழகு நிறைந்தவை. நீர்வீழ்ச்சிகளுக்கு பெயர் பெற்ற சூரமலா டூரிஸ்டுகளின் விருப்பமான இடமாக இருக்கிறது. இங்குள்ள சூச்சிப்பாறா நீர்வீழ்ச்சி, வெள்ளொளி பாறை, சீதா ஏரி ஆகியவைகளில் லீவ் நாட்களில் கூட்டம் நிறைந்து காணப்படும். ஆனால் நிலச்சரிவு காரணமாக நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. இடிந்த கட்டடங்கள், சேறு நிறைந்த பள்ளங்கள், பாறைகள் குவிந்து காணப்படுகிறது. முற்றிலும் சேரும் சகதியுமாக மாறி வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட பாறைகள் சிதறி கிடக்கிறது. வாகனங்கள் சேதமடைந்து பாறைகளுக்கு இடையே சிக்கி காணப்படுகின்றன. ஏராளமான வீடுகள் சேதமடைந்த நிலையில் காணப்படுகிறது. இடிபாடுகளுக்கு இடையில் யாரேனும் காயங்களுடனோ இறந்த நிலையிலோ உள்ளனரா என உறவினர்கள் ஏக்கத்துடன் தேடி வருவது பார்ப்பவர்கள் மனதை உருகச் செய்கிறது. முண்டக்கை பகுதியில் 450 முதல் 500 வீடுகள் வரை இருந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இப்போது வெறும் 30 முதல் 50 வீடுகள் மட்டுமே உள்ளதாக தெரிகிறது. வயநாடு வரைபடத்திலிருந்து முண்டக்கை துண்டிக்கப்பட்டுள்ளது. இங்கு சேறு மற்றும் பாறைகளை தவிர எதுவும் இல்லை. இந்த சகதிகளுக்கு மத்தியில் நடக்கக்கூட முடியவில்லை. அப்படி இருக்கையில் மண்ணில் புதைந்தவர்களை எப்படி தேட முடியும் என உள்ளூர் மக்கள் கண்ணீருடன் சொல்கின்றனர்.